என்ன செய்வோம் என்ற உணர்வுடன் மனம் நெகிழ மரியாதையின் புகலிடம் போற்றும் வண்ணமாய் வெற்றி நடை போடுகின்றனர் எம் சிறைத்துறை பயிற்சி காவலர்கள் இம்மண்ணில். சார் கொஞ்சம் இங்க பாருங்க சார் சார் இங்க பாருங்க சார் 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 இங்க ஓகே சார் ஓகே ஓகே தேங்க்ஸ் சார் கவர்ட் போட்டியில் வெள்ளி கவர்ட் போட்டி அங்க பாருங்க கொஞ்சம் நேர பேசுங்க பாருங்க இங்க பாருங்க சார் சார் கொஞ்சம் இங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க கவர்ட் போட்டியில் வெள்ளி பதக்கத்தினை பெறுபவர் போட்டியில் தங்க பதக்கத்தினை பெறுபவர் பயிற்சி காவலர் 17 சக்திவேல் போட்டியில் வெள்ளி பதக்கத்தினை பெறுபவர் பெண் பயிற்சி காவலர் 115 கார்த்திகா துப்பாக்கி சுடும் போட்டியில் வெண்கல பதக்கத்தினை பெறுபவர் பயிற்சி காவலர் 64 தினேஷ் பன்முக திறமை எனப்படும் ஆல்ரவுண்டருக்கான தங்க பதக்கத்தினை பெற வருகின்றார் பெண் பயிற்சி காவலர் 115 கார்த்திகா பன்முக திறமை எனப்படும் ஆல்ரவுண்டருக்கான தங்க பதக்கத்தினை பெற வருகின்றார் பயிற்சி காவலர் 17 சக்திவேல் தமது பொருத்தரங்களினால் பதக்கங்களை அண்பித்த சிறப்புரை ஆற்றல் உள்ள மாண்புமிகு
மினிஸ்டர் ஆஃப் லா கோர்ட் அண்ட் பிரிசன்ஸ் அவர்களே, ஐஜி சென்ட்ரல் ஜோன் திரு சந்தோஷ்குமார் அவர்களே, இருக்கின்ற நம்முடைய இதனுடைய தலைமை இயக்குனர் மரியாதைக்குரிய நம்முடைய கூடுதல் டிஜிபி அவர்களே, இங்க ஓட்டு பங்கேற்று சிறப்பித்திருக்கிற திருச்சி மண்டல காவல்துறையினுடைய தலைவர் திரு சந்தோஷ்குமார் அவர்களே, திருச்சி மாநகர காவல்துறையினுடைய ஆணையர் திரு கார்த்திகேயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரையாக இருக்கிற நம்முடைய திருச்சி கழகத்துடைய திரைத்துறையினுடைய துணைத் தலைவர் திருமதி கா. ஜெயபாரதி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற திருச்சி 1வது பட்டாளியனுடைய கமாண்டர் திரு ஆனந்த் உள்ளிட்ட திரைத்துறையினுடைய அலுவலர் பெருமக்களே, கண்காணிப்பாளர் அவர்களே, இன்றைய தினம் நம்முடைய சிறைக்காவலர்களுடைய பயிற்சி நிறைவு விழாவிற்கு பதவியிலிருந்து சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய சிறை காவலர்களுடைய பயிற்சி பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சிறைக்காவலர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சி மத்திய சிறை வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சிறைக்காவலர் பயிற்சி பள்ளியிலே இன்று பயிற்சி நிறைவு செய்யும் 114 ஆண் சிறைக்காவலர்கள் மற்றும் 18 பெண் சிறைக்காவலர்களால் அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதை மிக சிறப்பாக இருந்தது. பயிற்சி காவலர்கள் அனைவருக்கும் மற்றும் உங்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்றுநர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் பல்வேறு மாவட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து பல்வேறு குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் பல்வேறு வகையான பழக்க வழக்கங்களை தன்னகத்தை கொண்டிருந்த ஏற்கனவே இருந்திருந்தாலும் கூட இப்பயிற்சிக்கு பின்னர் ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் ஒரே குடும்பம், சிறைக்காவலர்கள் குடும்பம் என்கின்ற அந்த கூட்டு குடும்பத்திற்குள்ளே இன்று முதல் நீங்கள் வசிக்க தொடங்கிவிட்டீர்கள். தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் கீழ் 9 மத்திய சிறைகள், 5 மகளிர் தனிச்சிறைகள், 14 மாவட்ட சிறைகள், 97 ஆண்களுக்கான கிளைச்சிறைகள், 7 பெண்களுக்கான கிளைச்சிறைகள், 2 ஆண்களுக்கான தனி கிளைச்சிறைகள், 2 பெண்களுக்கான தனி கிளைச்சிறைகள், 3 பாஸ்டல் பள்ளிகள் மற்றும் 3 திறந்த வெளிச்சிறைகள், ஆக மொத்தம் 142 சிறைகள் இன்றைக்கு நம்முடைய சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் கீழே இன்றைக்கு செயல்பட்டு வருகின்றன என்பதையும், அதில் 5,452 அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள் என்பதையும் உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அத்தகைய ஒரு பெரிய குடும்பத்திலே தான் இன்றைக்கு நீங்கள் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருக்கிற அன்னை தெரசா அவர்கள் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கும் ஆண் பெண் இல்லவாசிகளுக்கு பணிபுரிவது என்பது கடவுளால் அருளப்பட்ட அற்புதமான பரிசு என்று கூறியுள்ளார். எனவே நீங்கள் இன்றைக்கு சிறைக்காவலராக பணியாற்றுவது இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான பரிசு என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டாக வேண்டும். நீங்கள் அனைவரும் அந்த அற்புதமான பரிசை பெற்ற பாக்கியசாலிகள் என்பதை இந்த தருணத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை என்பது சமுதாயத்தில் சூழ்நிலை காரணமாக குற்றமளித்தோர்களை பேணி பாதுகாத்து அவர்களை பராமரிக்கும் இடம் என்பதையும் தண்டிக்கும் இடம் அல்ல என்பதையும், அதாவது இங்கே வருகின்ற ஒருவரை நாம் தண்டிக்கின்றவர்கள் அல்ல, அவர்களை பேணி பாதுகாத்து அவர்களை திருத்தி நல்லவர்களாக
மாற்றுவதுதான் சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறைகளுடைய தலையாய பணி என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டாக வேண்டும். எனவே அதை மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகின்றவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் அல்லது வேறுபட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை திருத்தி அவர்களை எல்லாம் நல்லவர்களாக வழிபடுத்துவதுதான் நம்முடைய சிறைகள் மற்றும் சீர்திருத்த துறையினுடைய தலையாய நோக்கமாகும். ஒரு மனிதனுடைய சுய வளர்ச்சிக்கும் குடும்ப சமுதாய மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பொதுக்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய இரண்டும் மிக முக்கியம் என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு சிறைகள் மற்றும் சீர்திருத்த துறையினுடைய சார்பிலே இங்கே படித்து வெளியே வருகிற பலரை நீங்கள் இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கிறீர்கள். 10வகுப்பு தெரியவர்கள், +2 தெரியவர்கள், பட்டயப்படிப்பு தெரியவர்கள், பட்டப்படிப்பு தெரிகின்றவர்கள் இவர்களெல்லாம் இங்கே இந்த சிறையிலேயே இருந்து கொண்டு திருந்தி தங்களை எதிர்கால தங்களுடைய எதிர்காலத்துக்காக அவர்கள் தங்களை உருவாக்கிக் கொள்வதற்கு திருத்திக் கொள்வதற்கு இது ஒரு இடமாக அவர்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புதிதாக இன்றைக்கு பயிற்சி மேற்கொண்டு பணியிலே சேர்ந்திருக்கிற நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே வருகக்கூடியவர்களுக்கு எந்த கல்வியிலே விருப்பமோ அந்த கல்வியிலே அவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகிற நம்முடைய இல்லவாசிகள் அவர்கள் எந்த துறையை விரும்புகிறார்கள், எந்த படிப்பை படிக்க விரும்புகிறார்கள், அல்லது படிப்பறிவே இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஆரம்ப கல்வியை கற்றுத்தருகிற பணியையும் இன்றைக்கு நம்முடைய சிறைத்துறை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இந்த துறையானது பெயருக்கேற்றவாறு இல்லவாசிகளை சீர்திருத்தும் விதமாக பல்வேறு தொழில் பயிற்சிகளை அளிப்பதுடன் தண்டனை காலம் நிறைவுற்று அவர்கள் சிறையை விட்டு வெளியே செல்லும் நேர்வுகளில் சிறந்த தொழில் முனைவோர்களாக உருவாக்கி சிறையை விட்டு வெளியே சென்று சுய தொழில் செய்யும் அளவுக்கு அவர்களை சீர்திருத்தும் இடமாகவும் இது செயல்பட்டு வருகிறது என்பதையும் பொதுமக்களுக்கு குந்தகம், பொது இடங்களில் அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துதல் போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டு சமுதாயத்தின் அமைதியை கெடுத்துக் கொண்டிருப்பவர்களை இதை சமுதாயத்திலே இருந்து பிரித்து வைத்து பாதுகாப்பதன் மூலம் சமுதாயத்தில் உள்ள பொதுமக்கள் நிம்மதியாக வாழ உதவும் வகையில் சமுதாயத்தின் அமைதியை ஏற்படுத்தும் விதமாக ஓர் அற்புத பணியினையும் நீங்கள் ஆற்றப்போகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளிலே சிறையிலே பணிகிறார்கள் உங்களுக்கு தான் பல்வேறு பிரச்சனைகள். ஏனென்றால் உங்களிடத்திலே வந்து ஒப்படைக்கப்பட இருக்கின்றவர்கள் தண்டனை கைதிகளாக இருப்பார்கள், கொலை குற்றவாளிகளாக இருப்பார்கள், கொள்ளை குற்றவாளிகளாக இருப்பார்கள், பல்வேறு சதி வழக்குகளில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் அங்கே பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற பொழுது பல்வேறு அச்சுறுத்தல்கள் மிரட்டல்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நேர்மையாக நம்முடைய பணியை செய்து அவர்களையும் திருத்துகிற அந்த தலையாய பொறுப்பை நாம் மேற்கொண்டாக வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சிறைத்துறைக்கு எந்த விதமான கெட்ட பெயரும் நம்மளை வந்துவிடக்கூடாது என்கின்ற உணர்வோடு ஒரு கைதிக்கு நாம் எந்த வகையிலும் உறுதுணையாக இருந்துவிடக் கூடாது என்கின்ற உணர்வோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்றைக்கு இன்னொன்றையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய காவலர்கள் 4/9/2022 முதல் 6/9/2022 முடிய குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற அனைத்திந்திய சிறைப்பணியாளர்கள் விளையாட்டுப் போட்டியிலே தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்தப் பணிகள் துறையைச் சேர்ந்த பணியாளர்கள் பங்கேற்று 5 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலம் மற்றும் ஒரு கோப்பையை பெற்று இந்தியாவிலேயே 2வது இடத்தை பெற்றிருக்கிறீர்கள். இன்றைக்கு புதிதாக இருந்திருக்கிற நீங்கள் பல்வேறு விளையாட்டுத் துறைகளில் அனுபவம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். எனவே எல்லாவற்றிலும் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணத்தை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அடுத்த ஆண்டு அகில இந்திய அளவிலே நடைபெறுகிற சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணியாளர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளிலே முதலிடத்தை பெறுவதாக தமிழகம் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு பெருமையை தெரிவித்தது. நான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு நாம் பெருமையை தெரிவித்தருகிற செயல் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இங்கே காவல்துறை இயக்குநர் அவர்கள், சிறைகள் சீர்திருத்த பணியாளர் துறையினுடைய தலைமை இயக்குநர் அவர்கள்,
எங்களிடத்தில் பல்வேறு கோரிக்கைகளை கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவைகளும் எங்களுடைய கவனத்தில் இருக்கின்றன என்பதையும் நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறையிலே பணிபுரியும் நீங்களும் ஜாதி மத வேறுபாடின்றி ஒற்றுமையுடன் சிறைவாசிகளிடையே எவ்வித வேறுபாடும் பாராமல் சிறப்பாக பணியாற்றி பல சாதனைகள் படைத்து பதவி உயர்வு மற்றும் பல விருதுகள் பெற உங்களை வாழ்த்துவதே நாங்கள் மிக பெருமைப்படுகின்றோம். உலகளவில் தமிழக சிறைச்சாலைகளை தரமிக்கதாக செயல்படுத்த தாங்கள் பணிகளை சிறப்பாக பணிபுரிய நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் தமிழகத்துடைய சிறைத்துறை என்பது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற, அதாவது பாதுகாப்பாளராகவும் அவர்களை திருந்தி வாழச் செய்கின்ற இடமாகவும், இங்கே வந்து வெளியே செல்கின்ற ஒருவர் திருந்தி வெளியே செல்கின்றவனாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய எண்ணம். எனவே அந்த எண்ணத்துக்கு நாம் இன்றைக்கு வடிவம் கொடுக்கின்ற வண்ணம் நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே உங்களுக்கான பயிற்சி நிறைவு பெற்றிருக்கிறது. நாளை முதல் நீங்கள் பொறுப்போடு பணியாற்ற இருக்கிறீர்கள். பொறுப்பை உணர்ந்து நீங்கள் பணியாற்றுங்கள், சிறப்பாக பணியாற்றுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு பதவிகளையும் உயர்வுகளையும் பெற்றுத்தரும். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.